அஸ்த நட்சத்திரம் அல்லவா அந்த அம்மா. அப்போ 2 வருஷம் 4 மாதம் 18 நாள் தாயோட கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது. அப்போ சந்திரன் திசை 2 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், 7 2 9, ராகு திசை 18 வருஷம். அப்போ 18 9 27 27 வயசுக்கு மேலே இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ எவ்வளோ வயசுங்க? 33 34. அப்போ குரு திசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி முடிஞ்சு இப்போ புதன் புத்தி நடக்குது. யாரோட புத்தி நடக்குது? புதன் புத்தி. புதன் யாருடையவர்? லக்னாதிபதி புத்தி நடக்குது. லக்னாதிபதி என்ன ஆகிட்டார்? முடக்கில் மாட்டிட்டார். அதனால் இந்த பிரச்சனை, இந்த பொண்ணுக்கு என்னென்னா, எங்களுக்கு வாழை பிடிக்கலை, இந்த ஜாதகருக்கு வாழை பிடிக்கலை, வீட்டுக்காரர் நம்மளை வச்சு வாழ மாட்டேங்கிறாரு, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு. ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாமான்னு கேட்டால் அவங்க குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, மாப்பிள்ளை வீடு சைடு. ஏன் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு குரு வக்கரமாக இருக்கிறனால குழந்தை தத்தெடுக்க முடியல. முடக்காதிபதியே வக்கரமாக இருக்கிறனால, அது குரு திசை நடக்கிறனால தத்தெடுத்து பண்ணலான்னா 7 பாதகாதிபதி. அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கிறனால இந்த ஜாதகம் நம்மகிட்ட வருது. இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்கள். இப்போ ஜாதகம் இதுவரைக்கும் பார்த்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜாதகம் பார்த்தாச்சு. சூப்பர் ஐயா, அருமையான விளக்கம். என்னங்கம்மா? ஆமாம், ஒரே ஒரு கட்டத்தான் கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்தது பூராமே இந்த கட்டத்துக்குள்ளே வாழுது, அப்படியே தெரியுது. பார்த்த உடனேயுமே சக்கு 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 சக்குன்னு எடுத்தாச்சு. இதில் எல்லாத்தையும் சொல்லி வந்தாச்சு, அப்படியே எடுத்துக்கங்க. வேணா நீங்கள் லைனை சுற்றி வேணா வாங்க. அந்த ஜாதகருக்கு குடும்பாதிபதியே யாருன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 2வது சந்திரனோட வீடு. அந்த சந்திரனே அந்த அம்மா ஜென்ம நட்சத்திர வீடே வாங்கிட்டாங்க குடும்பஸ்தானத்தில். முடக்கு உட்காந்துருச்சு, குடும்பங்கிற பேர் அங்கீகாரம். 3வது போய் முடக்கில் மாட்டிக்கிறனால வீரியம் தைரியம் இல்லாத ஒரு கணவனை திருமணம் பண்ணிட்டாங்க. 3வது தைரியம், 3வது வீரியம். அந்த வீரியத்துக்கு அதிபதியே 7 போய் உட்காந்து அதுவும் முடங்கியாச்சு. 4 சந்திர காரகோ பாவனாசம். 5 பாவத்தில் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் புத்திரஸ்தான பிரச்சனை. 6வது செவ்வாய், அது போய் 12 கட்டில் சுக தாம்பத்தியத்தில் போய் மறைஞ்சு போச்சு. 7 பாதகம் 8 வாழ்க்கை ரகசியம், அங்கேயும் போய் நீங்கள் 5வது முடக்கு நட்சத்திராதிபதி உட்காந்துருச்சு. 9 அதிபதியும் போய் முடக்கு நட்சத்திராதிபதியோட சேர்ந்தாச்சு. 10வது தொழில் தீவனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு தான். இந்த குருவும் போய் வக்கரமாகி அவரே முடக்கு அதிபதி ஆகிட்டார். 11 மட்டும்தான் திருப்தியாக வாழலான்னு சொல்லி 11 12 இந்த 2 போய் 12 மாறியாச்சு. அப்போது 12வது சுக்கரனே கட்டில் சுகம் நட்சத்திரமே முடக்காகி போச்சு. இந்த ஜாதகத்தினுடைய ஜென்மத்தினுடைய என்ன வினோதம் பாருங்கள். எவ்வளோ பெரிய கர்மவினை இருந்தால் இப்படி ஒரு கிரக நிலை இருக்கும்போது ஒரு தாயுடைய கர்ப்பத்திலேருந்து இவங்க பிரசவமாயிருப்பாங்க. இப்படி ஒரு தோஷத்தோடு பிறந்து ஜாதகம் சுத்த ஜாதகங்கிறாங்களே, இப்படி 12 கட்டத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு நீங்கள் எந்த கட்டத்தை சரி பண்ணுவீங்க, எப்படி வாழ்க்கையை நிமித்தி விடுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தை நீங்கள் வாழ்க்கையில் போட்டு பார்த்தா உங்களாலையும் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்க முடியும். நான் முதல்ல நான் என்ன பரிகாரம் சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு பரிகாரம் வேணும் அதுக்கு? நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதுக்கு நீங்கள் தீர்வு எவ்வளோ கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த பொண்ணு வாழணும், கணவனும் பிரியக்கூடாது, தாம்பத்திய வாழ்க்கையும் நடக்கணும், குழந்தையும் பிறக்கணும், டைவர்ஸும் வரக்கூடாது. இந்த பொண்ணுக்கு ஒரு தடவை தான் வாழ்க்கை. இதை வாழ்க்கையை தொலைச்சாச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை நீ என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கும் தெரியல. அப்போ இந்த பொண்ணை இருக்கிற வாழ்க்கையில் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ இருக்குது. இதை எப்படியாவது நம்ம ஜோசியராக இருந்து காப்பாற்றி ஆகணும். என்ன பண்ணலாம்? இந்த ஜாதகத்தில் 9 கோள்களுமே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன சொன்னேன்னா, உங்களோட ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு போய் முதல்ல உங்களுடைய நவகிரக கோயிலுக்கு முதல்ல கும்பகோணத்தில் 3 தங்கிடுங்க. எல்லா கோயிலையும் போய் தேங்காய் வளம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி 3 9 பார்த்துருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா ஜாதக கட்டத்தில் இருக்கிறதுல எல்லாமே பிரச்சனை, நீங்கள் எந்த பிரச்சனையும் சொல்ல முடியும். அதனால் முதல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குலதெய்வம் கோயிலில் போய் ஆண்டவனே இது யார் செய்த பாவம்னு எனக்கு தெரியாது, என் முன்னோர்கள் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த கர்மாவுடைய ஜென்ரேஷனில் ஏதாவது நான் என் வாழ்க்கையில் என்னுடைய முன்னோர்கள் தப்பு பண்ணினதுக்கு நான் தான் பலிகாரம் ஆகணும்னு நினச்சா அதெல்லாம் நிவர்த்தி ஆகி எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு வாழ்வாதாரம் வேணும்னு சொல்லி
முதல் ஜாதக ரீதியா குலதெய்வத்துக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு 11 ரூபாய் நான் பிறந்த குத்த காணிக்கின்னு சொல்லி, நான் பிறந்ததுக்கு குத்த காணிக்கை ஏதாவது இருந்தா இந்த தாம்பூல தட்சணை எல்லாம் உனக்கே தேங்காய் பழம் பூரா உனக்கு தரேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணு, நான் நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சாமிகிட்ட போய் சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் 9 கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த 9 கோயிலுமே சூரியனார் சந்திரனார் கோயில், எப்படி நீங்கள் 9 கோயிலுக்கு போய் உங்கள் பாதம் பட்டுட்டு வந்துருட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடக்க கோயிலில் நான் வந்து அந்த ஓலையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து கொடுக்குறேன். அப்போது அந்த முடக்கு தோஷம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாவது நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முடக்கு தோஷத்தையும் அவங்களுக்கு திதி சூனியம் யாருன்னு பாருங்கள். அஷ்டமி திதிக்கு என்ன சூனியம்? ஆமாம், அஷ்டமி திதிக்கு என்ன சூனியம்? மிதனமும். அப்போ கண்டிப்பாக இவங்க திதி சூனியத்தை உடைக்கணும். அப்போது முடக்கு கோயில் போயிட்டு வந்தால் 7ஆம் பாவம் கணவனுடைய பிரச்சனை சால்வ் ஆகும், தாம்பத்திய வாழ்க்கை சால்வ் ஆகும், 7ஆம் பாவம் அங்கீகாரம் பிரிவினை இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆகும். திதிசூனி கோயில் போயிட்டு வந்தால் லக்னம் சுத்தமாயிரும், அந்த மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் சுத்தமாயிரும். அதுக்கு அடுத்தது 4ஆம் பாவம் தான் கன்னி, வீட்டில் தாய் வீடு வாகன சொத்து சுகம் எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டியது எல்லாமே சேரும். அப்போ திதி கோயிலுக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. 2வது கர்ணநாதனை கெட்டியா பிடிங்கன்னு சொல்லி பாலபகரணத்தில் பிறந்திருக்காங்க, அதற்குரிய அமைப்பை நம்ம எடுத்து கொடுத்து நம்ம அந்த கோவிலுக்கும் போய் அதுக்குரிய வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஜாதகத்தில் யோகம் வேலை செய்யணும்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக சூரியனும் சந்திரனும் முடக்கு வீடாக மாறி பாருங்கள், சூரியன் முடக்கு வீட்டில் உட்காந்துருக்குது, முடக்காதிபதி போய் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்குது. அப்போ தாய் தந்தைக்கு ஒரு பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது, ஏன்னா அவங்க தான் நம்மளை பெற்றாங்க. அப்போ கருவறை தோஷம் அங்கே தான் இருக்குது, அதையும் பண்ணி முடிச்சுட்டு 3 விரதம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன் 3 நாளைக்கு மௌன விரதம் இருக்கு சொன்னேன்னா, பேசக்கூடிய இடம் எத்தனாம் இடம்ங்க? 2ஆம் இடத்துல யார் இருக்கா? முடக்கு உட்கார்ந்துருக்கறனால 2ஆம் இடத்துல கேது என்பது நாவு, நாக்கு ரிவேர்ஸில் இழுக்கிறது, காற்று வெளியிட வேண்டாம் உள்வாங்கிக்கிற மாதிரி முடக்கும் முடங்கி போனதுனால 3 நாளைக்கு யாருக்கிட்டே பேசாமல் 3 நாளைக்கு மௌனம் இருதுங்கன்னு சொல்லியாச்சு. இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வாழ்ந்த மகான்கிட்ட போய் குரு நட்சத்திரமாக இருக்கிறனால ஒரு குருவாக இருக்கக்கூடியவருக்கு போய் ஒரு பாத பூஜை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் 60% உங்கள் வாழ்க்கையை தக்க வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். எப்படி பரிகாரம்? செவ்வாய்னா புருஷ மாந்தி, அது கூட சேர்ந்து இருக்கனால என்ன சொல்றது, உயிரணுக்கள் இறந்துருச்சு, அதான பிரச்சனை. சுக்கிரன் என்பது சுக்கலம், சுக்கிரன் என்பது சுக்கலம், சுக்கலம் இருக்கக்கூடிய உயிர் சக்தி, சுக்கிரன் என்பது சுக்கலம், செவ்வாய் என்பது புருஷன், மாந்தி என்பது டெத்து, சுக்கலம் டெத் ஆகிட்டே இருக்குது, அதனால குழந்தை கிடைக்க மாட்டேதுங்க. அந்த செவ்வாயை 3ஆம் இடத்தை பார்க்குது பாருங்க, செவ்வாய் 4ஆம் பார்வையா லக்னத்துக்கு 3ஆம் இடம் வீரியத்தை போய் லாக் பண்ணி வச்சு பாருங்க. இந்த நான் என்ன சொன்னா, இந்த மாந்தி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறனால நான் ஒரு வார்த்தை சொன்னேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் இந்த பரிகார பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு போட்டு தாத்தா பாட்டியாவுடைய படத்தை பெட்ரூமில் கொண்டு போய் மாட்டி வச்சு அம்மாவாசைக்கு மாலை வாங்கி போடுங்க, இறந்தவருடைய படத்தை பெட்ரூமில் வைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா 12ஆம் பாவம் தான் கட்டில், 12ல் மாந்தி இறப்பு இருக்குது, அப்போ இறந்தவங்களுடைய பார்வை அந்த கட்டலுக்கு பட்டுச்சுன்னா அந்த ஆத்மா சாந்தி ஆகிற மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அந்த கட்டில் சுகம் அவங்களுக்கு கிடைக்குங்கிறக்காக முன்னோர்கள் கட்டில பார்க்குற மாதிரி மாட்டி வைங்க, மாலை போட்டு வைங்க, அவங்க எங்கிருந்தாலும் வாழ்த்தி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். எப்படி? நீங்கள் இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு பரிகாரம் ஒளிஞ்சிருக்குது.
நாம் எடுக்காம விட்டுட்டோம், எடுத்தா இவ்வளவு கிடைக்குது எப்படின்னு பாருங்க. நான் ஒன்று சொன்னேன் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வாழ்க்கையில் கட்டளை தொடச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் கட்டளை வெளியெடுத்து போட்டு கட்டளை வெளியெடுத்து போடுங்க. என்ன கிழமைக்கு எடுத்து போடுறீங்க? செவ்வாய்க்கிழமைக்கு அல்லது வெள்ளிக்கிழமைக்கு கட்டளை வெளியெடுத்து போடுங்க. வெளியெடுத்து போட்டு சூரிய ஒளி படட்டும். கட்டளை கழுவி விட்டு நாலு காலுக்கு பொட்டு பூச்சை போட்டு கட்டளை சுற்றி பூசணிக்காயை உடைச்சி கட்டலில் யாரோ ஒருத்தர் குழந்தையை படுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தை கட்டளை தூங்கினதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கட்டளை வீட்டில் கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறம் கட்டளுக்கு மேலே மெத்தை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அந்த கட்டல் வந்து புதுமையான கட்டல், அதில் ஒரு குழந்தை உருவாகி வெளியே வரும்னு சொல்லியிருக்கேன். எப்படி? ஆமாம், புரியுதா? என்னங்க சந்தோஷம் உணர்றீங்க பாருங்க, அதுதான் எனக்கு பெருமை. உணர்றீங்க இல்லையா? சொல்லும் போது கட்டலுக்கு பொட்டு வச்சது யாரு? ஒருத்தருமே வைக்கிறது இல்லையே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கட்டல் வந்து கேந்திரம். புரியுதா உங்களுக்கு? கட்டில் வந்து கேந்திரம். அப்போ கேந்திரத்தில் யாருக்கெல்லாம் கேந்திரம் வந்து பிரச்சனையாக இருக்குதோ, இந்த சதுர்தசி திதியில் பிறந்துக்கிறவங்களுக்கு நாலு மூலையும் திதிசூலியமாக இருக்கும். அவங்களுக்கு நாலு மூலையும் இருக்கிறதே கட்டில் கால் தான். அவங்க கட்டிலுக்கு வந்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு கட்டல் காலுக்கு வந்து பாத பூஜை மாதிரி கட்டல் காலை கழுவி விட்டு மஞ்சள் தேய்ச்சி பொட்டு சந்திரம் பண்ணி கொஞ்சம் மல்லிப்பூ எடுத்து நாலு காலுக்கு மல்லிப்பூ சுற்றி விட்டு ஒரு பூசணிக்காய் சுற்றி முச்சந்தியில் உடைச்சாங்கன்னா அந்த மாதம் பூரா சந்தோஷமாக இருப்பாங்களா? எப்படி? நீங்க கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கு சீர் பண்ணும்போது கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கு கட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னா கட்டில் வாங்கி மெத்தை வாங்கி கொடுத்து அம்மா அப்பா வந்து பொண்டாட்டி புருஷன்னு சந்தோஷமாக அந்த மெத்தையில் வாழட்டுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முதல் செய்ய வேண்டியதே என்ன தெரியுங்களா? கட்டளை வாங்கி நீங்கள் வீட்டில் போட்டதுக்கப்புறம் நாய் கடிக்காத ஒரு குழந்தைய அசந்து அந்த குழந்தை கட்டிலில் தூங்கி எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அந்த கட்டிலில் முத முதன் அவங்க வாழ்ந்தாங்கன்னா புத்திர தோஷமே இருந்தாலும் உங்களுக்கு புத்திரம் கிடைக்குமா? எப்படி? அதனால தான் ஒரு கோயிலில் அன்னதானம் போட்டாலும் கூட, ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாலும் கூட, கொஞ்சம் முத முதல் குழந்தை கையில் கொடுத்துட்டு எல்லா பக்கமும் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எது செஞ்சாலும் குழந்தை கொடுத்துட்டு செய்வாங்க. முத முதல் குழந்தைக்கு ஒரு வாய் போடு, அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஏன் கொடுத்தாங்கிறது இப்போ தெரியுதுங்களா? அது ஒரு மகாலட்சுமி, ஒரு சக்தி உள்ள தெய்வம். அப்போது இந்த பொட்டு பூஜையெல்லாம் நீங்கள் யாருக்கு போடணும், எந்த உருவங்களுக்கு செய்யணுங்கிறத ஒரு சீர் சீமந்தமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போது இது உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து வாழ்கிற வாழ்க்கையில் இன்றைக்கி கல்யாணம் முடிச்சு நாளைக்கு சுருக்குன்னு பேசிட்டா டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. இவங்களை எல்லாம் வந்து வம்ச விருத்தி பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கா? சரி, அதே இன்றைக்கி ஒரே நாள் தாங்க. ஒரு வருஷத்துக்கு நெட்டு குறையாமல் இருக்கிற மாதிரி நான் பணம் கட்டி நான் அந்த இது வாங்கிக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொறுத்து. அப்போது இந்த நீங்கள் எப்பவுமே எல்லோரும் திதி கொடுக்க போவாங்க, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். திதி கொடுக்க போனால் இறந்தது ஒரு பக்கம் இருக்குது, இவன் பிறந்தது ஒரு பக்கம், வளர்ந்தது ஒரு பக்கம், செத்தது ஒரு பக்கமாக இருக்குது. திதி போய் எங்கே கொடுப்பாங்கன்னா ராமேஸ்வரத்தில் கொடுப்பாங்க, அப்புறம் திருவனந்தபுரத்தில் கொடுப்பாங்க, அப்புறம் காசியில் கொடுப்பாங்க. இதெல்லாம் மக்களுக்கு இறந்தது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பொதுவான ஸ்தலம். இங்கெல்லாம் போனால் கண்டிப்பாக ஆத்மசாந்தி ஆகும்.
அதை விட ஆத்மசாந்தி எங்க ஆகுன்னு கேட்டா, மின்மயானத்திலேயே நீங்க எரிச்சிருந்தாலும் கூட எந்த ஊர்ல அந்த ஆத்மாவை கொண்டு போய் புதைச்சிங்களோ அந்த ஊர் ஆத்தங்கரையில குளத்துல கொண்டுட்டு போய் பிராமணரை கூட்டிட்டு போய் அங்க தெதி கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மா அங்க சீக்கிரமா வந்துடும். எப்படி?